அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இந்தியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையிலிருந்து கிடைச்சிருக்க புதிய நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையிலிருந்து மொத்தம் இரண்டு விதமான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஒரு நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து கால்ஃபர் கொடுத்துருக்காங்க. இன்னொரு நோட்டிஃபிகேஷனில் டிரைவர் அண்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. மொத்தம் மூன்று விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் போஸ்ட் அண்ட் டிரைவர் அண்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெம்பரவரி போஸ்ட். ஸோ இந்த ரெண்டு விதமான நோட்டிஃபிகேஷனும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த ஜாப்க்கு எல்லாமே அப்ளை பண்ண எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே நீங்கள் 10th 12th டிகிரி டிப்ளமோ பிஇன்னு சொல்லி என்ன படிச்சிருந்தால் இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். அப்ளை பண்ண விருப்பப்பட்டு அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 55,000 ப்ளஸ் படிகள் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது பியூர்லி பர்மனெண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 11th வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு எல்லாமே எக்ஸாம்ஸ் கிடையாது. அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எல்லா போஸ்ட்டிங்குமே பார்த்திங்கன்னா இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இதை பார்த்திங்கன்னா அஃபிஷியல் டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. அப்போ தான் நான் கொடுக்குற கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் எல்லாமே உங்கள் மொபைலுக்கே நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். இந்த சேனலோட டெலகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ரெக்யூர்மெண்ட் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாப் பற்றி ஆட் பார்க்கலாம். பார்ட் டைம் ஜாப் வீட்டிலிருந்து வேலை பார்க்கலாம். 18 வயது நிறைவேறிந்த ஆண்கள் பெண்கள் வேலை தேடுபவர்கள் வேலைக்கு செல்லவர்கள் இல்லத்தரசிகள் கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்கள் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் உட்பட அனைவரும் பார்ட் டைமாக ஃபுல் டைமாக வேலை பார்க்கலாம். முதலீடே இல்லாமல் மாதம் 10,000 முதல் 30,000 வரை சம்பாதிக்கலாம். மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்பில் தொடர்பு கொள்ளவும். இது இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இது பார்த்திங்கன்னா வாகன ஓட்டுநர் அண்ட் உதவியாளர் இந்த போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த பதவிகள் தற்காலிகமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் ஏப்ரல் 11th வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே பதவியின் பெயர்கள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். நடமாடும் சிகிச்சை பிரிவு ஊர்தி வாகன ஓட்டுநர், நடமாடும் சிகிச்சை பிரிவு ஊர்தி வாகன உதவியாளர். ரெண்டு விதமான போஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. பணியின் தன்மை கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெர் மந்த்துக்கு டிரைவர் போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 12,000 ரூபாய் தொகுப்பூதியமாக கிடைக்கும். அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 8,000 ரூபாய் தொகுப்பூதியமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/1/2021 அன்று உள்ள தேதிப்படி 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்ச வயது வரம்பு பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 32 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிசிஎம் இந்த மாதிரி எம்பிசி டிஎன்சி இந்த மாதிரி கேட்டகரியாக இருந்தால் அவங்க வந்து 34 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி டெஸ்டிடியூட் விடோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 37 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனில் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 55 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேன் அதர் கேட்டகரியாக இருந்தால் 50 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி ஏஜ் லிமிட் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. காலி இடங்கள் பார்த்திங்கன்னா டிரைவர் போஸ்ட்டுக்கு 1 வேகன்சிஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 1 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இடஒதுக்கீடு பற்றின விவரங்களும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். தமிழில் எழுத படிக்க தெரியணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இங்கேயே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட்டுமே பார்த்திங்கன்னா 11 ஏப்ரல் ஈவினிங் 5:30 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா இதுதான். மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் இங்கேருந்து கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் தான். இங்கே வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இங்கே உங்களுடைய பெயர், தந்தை அல்லது கணவர் பெயர், பிறந்த தேதி எல்லாமே பார்த்திங்கன்னா பள்ளி சான்றிதழில் இப்படி இருக்கோ அதை பற்றி தான் ஃபில் பண்ணணும். உங்களுடைய பாலின நிகான பெண்ணா 3ஆம் பாலினமா அதை வந்து ஃபில் பண்ணிடுங்க. உங்களுடைய குடியுரிமை, மதம், உங்களுடைய கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸ், பிறந்த ஊர், சொந்த மாவட்டம், நிரந்தர முகவரி, தற்போதைய முகவரி, உங்களுடைய மொபைல் நம்பர், நீங்கள் மேரீடா அன்மேரீடா, உங்களுடைய இமெயில் ஐடி, கல்வி தகுதி, உங்களுடைய மதர் தங் என்னவோ அது, உங்களுடைய நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ். இதில் பார்த்திங்கன்னா ஆதரவற்ற விதவையா, மாற்றுத்திறனாளியா, எக்ஸ் சர்வீஸ் மேனா, இல்லை உங்கள் மேலே ஏதாவது கேஸ் இருக்கா, உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே, அதாவது தொகுதி என் பேட்ச் நம்பர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. பேட்ச் அதாவது எல்எம்பி பேட்ச் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இது எல்லாமே கேட்டிருக்காங்க, ஃபில் பண்ணுங்கள். இங்கே உங்களுடைய சைன், பிளேஸ், டேட் மென்ஷன் பண்ணிடுங்க. இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்ப மட்டும்தான் நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போகணும். அப்ளை பண்ணுறப்ப அது கூட அட்டாச் பண்ணுற சான்றிதழ்கள் எல்லாமே, அதாவது சான்றிதழ்களோட நகல்கள், மதிப்பெண்கள் நகல்கள், வயது, இனம் மற்றும் இதர சான்றிதழ்கள் இருந்துச்சுன்னா அதோட நகல்கள் எல்லாமே செல்ஃப் அட்டெஸ்டேஷன் பண்ண டாக்குமெண்ட்ஸ் தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
கூடவே ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு ஃபோட்டோ அப்ளை பண்ணணும். ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆஃபீஸில் போயிட்டு நேரில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் மாதிரியும் சொல்லிட்டாங்க. ஸோ ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவே அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் பார்த்திங்கன்னா இங்கேயே கொடுத்துருக்காங்க. மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம், மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம், ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் பின்புறம், கண்டோன்மெண்ட், திருச்சி 6/2021 அப்படிங்கிற அஃபிஷியல் அட்ரஸுக்கு 11/4/2022 ஈவினிங் 5:30 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இன்டர்வியூக்கு அவங்க ஃப்யூச்சரில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அலுவலக உதவியாளர் இந்த போஸ்ட்டுக்காக தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. திருச்சி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கு. பணியின் தன்மை எல்லாமே கொடுத்துருக்காங்க. பதவியின் பேர் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர். சேலரி பார்த்திங்கன்னா 15,700 to 55,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. லெவல் 1 படி உங்களுக்கு சேலரி பே பண்ணுவாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் உங்களுக்கு 1/1/2021 அன்று உள்ள தேதிப்படி 18 வயது முடிஞ்சிருக்கணும். அதிகபட்ச வயது பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியை சேர்ந்தவங்களாம் இருந்தால் 32 வயது, அதே மற்றவங்க பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி விப்பில் இருந்தால் 34 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி டிடபிள்யூ அதாவது டெஸ்டிடியூட் விடோ ஆல் கேட்டகரியில் இருக்க டெஸ்டிடியூட் விடோவாக இருந்தால் அவங்க 37 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனில் எஸ்சி எஸ்டி பிசியாக இருந்தால் 55 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே எக்ஸ் சர்வீஸ் மேனில் எஸ்சி எஸ்டி பிசி இவங்கள தவிர மற்ற கேட்டகரி சேர்ந்தவங்களாக இருந்தால் 50 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிசிக்கலி சேலஞ்ச் பர்சன் மட்டும் உச்ச வயது வரம்புடன் 10 ஆண்டுகள் கூடுதலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேகன்சிஸ் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா 1 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா கிளியராக கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கான அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இங்கே வந்து உங்களுடைய ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. இங்கே உங்களுடைய பெயர், தந்தி அல்லது கணவர் பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, உங்கள் பள்ளி சான்றிதழில் என்ன பிறந்த தேதி கொடுத்துருக்கீங்களோ அதையும் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஆனா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். குடிமை இதை மென்ஷன் பண்ணுங்கள். மதம், நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸ், பிறந்த ஊர், சொந்த மாவட்டம், நிரந்தர முகவரி, தற்போதைய முகவரி, மொபைல் நம்பர், நீங்கள் மேரீடா அன்மேரீடா, இமெயில் ஐடி, உங்களுடைய கல்வி தகுதி என்னவோ அது மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய தாய்மொழி என்னவோ அது அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே சேம், ரெண்டு போஸ்ட்டுக்குமே ஒரே மாதிரி தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. ஸோ ஃபில் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இங்கே வந்து உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுருங்க, இடம் நாள் கொடுத்துருங்க, அவ்வளோதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது. இது கூட பார்த்திங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அதாவது டிசி, மார்க் ஷீட், அந்த எஜுகேஷனல் ப்ரூஃபு, கம்யூனிட்டி ப்ரூஃப், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, இது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் காப்பீஸ் தான் அட்டாச் பண்ணணும். அப்ளை விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய கடைசி நாள் பார்த்திங்கன்னா இதுக்கு மட்டும் டேட் மாற்றிருக்காங்க. April 10 ஈவினிங் 5:30 மணிக்குள்ளே அவங்களுக்கு சென்ட் பண்ணிடணும் அப்படி அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் அனுப்பணும். ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக தான் அனுப்பணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நேர்லேயோ அல்லது அலுவலகத்திலையோ சமர்ப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அதையும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டாக பார்த்துக்குங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர், மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம், ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் பின்புறம், கண்டோன்மெண்ட், திருச்சிராப்பள்ளி, 6/2021 அப்படிங்கிற அட்ரஸ். அந்த டீட்டெயிலில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் கொடுத்துருக்கோம். ஸோ கரெக்டாக பார்த்து சென்ட் பண்ணிடுங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.